गुड आफ्टरनून एवरी वन। ने क्लास एड़क मुड़ील सर ओके उमे मिड सम टाइम टेबल वन सो उम्मीद एप मिड सम आरमी एप मुड़ी अभी फर्स्ट एक्साम वो प्रापरटी मेन पड़ा रेगुला मिड सम एपीमो अटन नाट लाइक एमसीक्यू आर लाइक दट एमें मारे पार्ट ए पार्ट बी अंड पार्ट सी सरिया सो चेंजस्में प्रसन्स इतवर नव एक्साम हाल वे इतना बदला अब उ वीटल ए फोर शीट और वैट पेपर आंसर एलि अक्साम अंक मध्यान ट्वेल्व ओ क्लॉक अल्लोड पड़नों गूगल क्लास रूम अभी इंस्ट्रक्शन को वित् रिकार्ड प्रापरटी ला एन पाती ना दा क्वेश्चन पेपर सेट पड़े ऑब्वियसा सो एपड़ी सेट पड़ पोम अब पाती विषय मोदी विषय अब इंब वीटल अक्साम एलपो उमेद ट्रे पड़ूंगा ऐना इंप्रेस मी अंतमारे पड़ोस्यम क्या मार्क स्कोर पड़ा यू कैन प्लीज मी आर सेल्फ सैटिस्फेक्शन अमी एशन तरीजाकू सन्ोषम सरिया सो अद मोदल विषय अद्त सिलबस बुक इन पातीटर आलमोस्ट मिड सम मूणु यूनिट निको अूणु यूनिट पड़ी पाता मूणु यूनिट कण पाता नम्बर ट्रांसफर आफ प्रापर्टी आक्ट एंटर आक्टमें मिड सम पोर्शन नहीं चक पड़ो ना सुल्द तवरा நாம அதுக்கேத்தமாரி பாத்துக்கலாம் சரியா சோ நீங்களும் உங்களுடைய சிலபஸ் புக் எடுத்துக்கோங்க சிலபஸ் புக் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க as usual எப்பயுமே ஒரு மிட் செமஸ்டர் அப்படினு சொன்னா 3 யூனிட் இருக்கும் சோ 3 யூனிட் கணக்கு படி பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்டைர் ஆக்ட்டுமே உங்களுடைய மிட் செம்கான போஷன் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 இருக்கு யூனிட் 1 ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுருக்கு சோ அப்ப செக்ஷன் 53A வரைக்கும் வரும் அதாவது பிஃபோர் சேல் அந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ராடுலன்ட் ட்ரான்ஸ்ஃபர் 53A பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வரும் அடுத்து யூனிட் 2 ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 உடைய பேர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்திருக்காங்க உங்களுடைய சிலபஸ் புக்ல யூனிட் 2 ல வந்து ஸ்பெசிபிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்சல்யூட் இன்ட்ரஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ அதுல A B and C னு போட்டு சேல் gift அதுக்கு அப்புறமா எக்ஸ்சேஞ்ச் இந்த மூணு பத்தி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் சேல் வந்து என்னது டெஃபினிஷன் ஆஃப் சேல் சேல் அப்படிங்கிறது நாம பார்த்தது வித் ரிகார்ட் டு ஒன்லி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சேல் வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நாம பார்த்தோம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு அதை பத்தி நாம படிக்கல ஸோ செக்ஷன் 54ல இருந்து 57 வரைக்கும் சேல் இருக்கும் உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் சேல்ல சேல் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பயர் அண்ட் செல்லர் அப்புறம் மார்ஷலிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து பி அப்படின்னு பார்த்து யூனிட் டூல கிஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஸோ ஏ சேல்னு போட்டு டெஃபினிஷன் ஆஃப் சேல் rights and liabilities of seller and buyer அப்படி நீங்க போட்டுருக்காங்க அடுத்து B வந்து பாத்தீங்கன்னா gift னு போட்டு definition onerous gift universal donee death bed gift suspension and revocation of gift almost அந்த entire sections மே 122 ல இருந்து 129 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் சோ gift அதோட entire இதுமே கவர் ஆகும் அந்த chapter gift னே ஒரு தனி chapter இருக்கு இல்லையா chapter 7 நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா exchanges அந்த last chapter 118 ல ஆரம்பிச்சு 137 வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர் ஸோ அது வந்து லாஸ்ட் சாப்டர் சாப்டர் 8 நினைக்கிறேன் ஸோ செக்ஷன் 118 அது வந்து எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ சீனு போட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா ஸோ இது வந்து யூனிட் 2 உடைய டிஸ்கிரிப்ஷன் அடுத்த யூனிட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் டூவும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னு தான் கொடுத்துருக்காங்க யூனிட் டூவும் ஸ்பெசிஃபிக் யூனிட் த்ரீயும் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னு தான் கொடுத்துருக்காங்க யூனிட் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இங்கே யூனிட் த்ரீல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஏ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மார்ட்கேஜ் போட்டிருக்காங்க ஸோ மார்ட்கேஜ் உடைய என்டையர் ஆஸ்பெக்ட்ஸுமே போட்டிருக்காங்க செக்ஷன் 58ல ஆரம்பிச்சு த லென்த்தியஸ்ட் சாப்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மார்ட்கேஜ் சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மார்ட்கேஜ் ஆரம்பிச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் 6 கைண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அது அப்புறம் வந்து ரிடம்ஷன் தட் இஸ் அண்ட் இன்டிஃபீசபிள் ரைட் ஆஃப் மார்ட்கேஜ் ஆர் ரிடம்ஷன்னா என்ன அப்புறம் கிளாக் ஆன் ரிடம்ஷன்னா என்ன அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரிடம்ஷன் எந்த மாதிரியான கேசஸில் அலோவ் பண்ணலாங்க அலோவ் பண்ணல அது பார்த்தோம்
அடுத்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜர் அண்ட் மார்கேஜி எப்படி சேல்ல பார்த்தோமோ அதே மாதிரி இங்க. பட் ஆனால் சேல்ல வந்து என்ன பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு செக்ஷன்ல பார்த்துட்டோம். அந்த ஒரு செக்ஷன்லயே 55A வந்து என்னவா பார்த்தோம், நாலா பிரிச்சோம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போறேன் சரிங்களா. ஸோ செக்ஷன் 55 ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர் அண்ட் பையர் பார்க்கும்போது பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல்னு சொல்லி ரெண்டாக நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த 55 கிளாஸ் ஏலேருந்து ஜி வரைக்கும் நினைக்கிறேன். அதில் வந்து என்ன பார்த்தோம்னா எதெல்லாம் வந்து வித் ரிகார்ட் டு பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரைட்ஸ் ஆஃப் பையர் வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் சேல் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல் வாட் இஸ் த லைபிலிட்டி ஆஃப் செல்லர் அண்ட் வாட் இஸ் த லைபிலிட்டி ஆஃப் பையருங்கிறத ஒரே செக்ஷனில் ஆனால் வேரியஸ் கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சேலில். இங்கே வந்து மார்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் 59 ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜர் அண்ட் மார்கேஜி தான். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் ரிடம்ஷன் போட்டால் அந்த பக்கம் ஃபோர் க்ளோஷர் ஆர் சேல் அந்த மாதிரி இங்கே என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே அங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் மெயினாக வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜர் அண்ட் மார்கேஜில் ரிடம்ஷன் மார்கேஜருடைய ஒரு முக்கியமான ரைட் அப்படிங்கிற மாதிரி ஃபோர் க்ளோஷர் அண்ட் சேல் வந்து மார்கேஜியோட ஒரு முக்கியமான ரைட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஃபோர் க்ளோஷர்னா என்ன, சேல்னா என்ன, வாட் இஸ் த பவர் ஆஃப் கோர்ட் டு ஆர்டர் சேல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரிடம்ஷன் ரைட் ஆகட்டும் இல்லை ஃபோர் க்ளோஷர் ஆகட்டும் இல்லை சேல் ஆகட்டும் நம்ம என்ன பண்ணணும், கோர்ட் அப்ரோச் பண்ணி நமக்கு அந்த ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுக்கப்புறமா ஒரு தனி செக்ஷனில் வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட் வென் சேல் சேல் கேன் பி மேட் வேலிட் அப்படிங்கிறத ஒரு செக்ஷனில் பார்த்தோம். சில பர்டிகுலர் மார்க்கேஜஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ்க்கும் கோர்ட் அப்ரோச் பண்ணாமே ஆஸ் பர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மார்க்கேஜ் டீட் யூ கேன் ப்ரொசீட் வித் த ப்ராசஸ் ஆஃப் சேல் அப்படிங்கிறத பார்த்தோம் சரியா. ஸோ அப்புறம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஆன் ரிடம்ஷன். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான செக்ஷன், செக்ஷன் 59 உடைய கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிடம்ஷன்னா என்ன, ஒருவர் தன்னுடைய அந்த செக்யூரிட்டியாக வச்சிருக்கக்கூடிய அந்த அசையா சொத்தை அந்த இமோவல் ப்ராப்பர்ட்டியை திரும்பி மீட்பதற்கான உரிமை, அந்த உரிமைக்கு பேர் தான் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த சொத்தோட உரிமையாளருக்கு இருக்கக்கூடிய உரிமை, அவர் அந்த பணத்தை அசலும் வட்டியுமா திருப்பி கொடுத்துட்டா அவர் என்ன பண்ண முடியாது, அந்த மார்கேஜ் டீட்ல எந்த ஒரு கண்டிஷனையும் இம்போஸ் பண்ண முடியாது. அந்த ரிடம்ஷன் ரைட்டை டேக் ஓவர் பண்ற மாதிரி, அதை அவர்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இம்போஸ் பண்ண முடியாதுங்கிறத ரிடம்ஷன்ல பார்த்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஆன் ரிடம்ஷன், அதோட கண்டினியூஷன் கிளாக் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னா தடை, ஒருவருடைய ப்ராப்பர்ட்டி அவர் ரீடீம் பண்றதுக்கு நம்ம தடை விதிக்கக்கூடிய வகையில ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டால் அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத கிளாக் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு பார்த்தோம். கிளாக் ஆன் ரிடம்ஷனுங்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. கிளாக் இஸ் நாட் அலோட் அண்டர் லா, பட் தேர் கேன் பி சம் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஃபார் ரிடம்ஷன். எக்ஸ்ட்ரா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறது இல்லை பீரியட் ஆஃப் ரிடம்ஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளாகா வருமா வராதாங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கேஸ் ஃபேக்ஸ் பொறுத்து மாறும். இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபேக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேசஸ் அண்ட் தெர் இஸ் நோ யூனிவர்சல் ஃபினாமினா வெதர் பர்டிகுலர் கண்டிஷன் இம்போஸ்ட் ஆன் ரிடம்ஷன் இஸ் அ கிளாக் ஆர் இட் இஸ் ஒன்லி அ எக்ஸ்ட்ரா லயபிலிட்டி அப்படிங்கிறதுலாம் வந்து என்னது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இருக்கக்கூடிய ஃபேக்ஸின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும். இதை வந்து நம்ம கிளாக் ஆன் ரிடம்ஷன்ல பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபோர் க்ளோஷர்னா என்ன, சேல்னா என்னங்கிறத பார்த்தோம். ஃபோர் க்ளோஷருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கேஜார் எவர் ஒருவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணாமல் இருக்காரோ இல்லை அதற்கான பணத்தை கோர்ட்ல செலுத்தாமல் இருக்காரோ அவருக்கு எதிராக மார்கேஜி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ரைட்டுக்கு பேர் தான் ஃபோர் க்ளோஷர் ஆர் சேல். ஃபோர் க்ளோஷர்ல அவர் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மார்கேஜார் சேல் பண்ணுறதுக்கு ஒரு நிரந்தர தடை வாங்குறதுக்கு பேர் ஃபோர் க்ளோஷர்னு பேர். அப்போ அந்த ரைட் டு ஃபோர் க்ளோஷர் ஆர் சேல் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் த பிரின்சிபல் மணி ஹாஸ் பிகம் டியூ, அதாவது அவர் தர வேண்டிய பணம் தர வேண்டிய நாள் வந்து விட்டது. யாரு மார்க்கேஜர் வாங்கின பணத்தை தர வேண்டிய நாள் வந்து விட்டது, ஆனால் அவர் என்ன பண்ணலை அந்த பணத்தை தரலை, அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்போ அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் மார்க்கேஜ் என்ன பண்ணலாம், ஈ கேன் இனிஷியேட் அ சூட் ஃபார் ஃபோர் க்ளோஷர் ஆர் சேல். ஃபோர் க்ளோஷர் வந்து ஒன் ஸ்டெப் பிஃபோர் சேல், சேலில் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷன் மூலியமா சேல் பண்ணி எனக்கு வர வேண்டிய லைபிலிட்டியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா சேல். ஃபோர் க்ளோஸ்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் அவரை வந்து என்ன பண்றாங்க அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்கேஜர் இருக்கக்கூடிய ரைட் ஆஃப் சேலை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு பேரு ஃபோர் க்ளோஷர் அப்படின்னு பேர். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ஃபோர் க்ளோஷர் சேலு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கடுத்து டாக்டர் ஆஃப் கன்சாலிடேஷன்,
டாக்டர் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், டாக்டர் ஆஃப் சப்ரகேஷன், மார்ஷலிங், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கில் ஒரு நாலு விஷயம் பார்த்துருக்கோம். மார்ஷலிங்னா என்ன? மார்ஷலிங்னா அரேஞ்சிங், நான் கூட சொன்னேன் மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதாவது அரேஞ்சிங் த செக்யூரிட்டி, மார்ஷலிங் இந்த கேஸ் வித் ரிகார்ட் டு சேல் ஆஸ் வெல் அஸ் மார்கேஜ், என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் த செக்யூரிட்டிஸ். அப்போ ஒருத்தர் தன்னுடைய சொத்தை எக்ஸ் ஒருத்தர்கிட்ட முதல்ல இது பண்ணியிருக்காரு, அப்புறம் அடுத்து ஒருத்தர்கிட்ட பண்ணியிருக்காரு போது த ப்ரையார் பர்சன் கேன் ஆஸ்க் டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் மார்கேஜ்டு டு ஹிம். அதை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, மார்ஷலிங் அப்படின்னு பேர். சப்ரகேஷன் பார்த்தோம், சப்ரகேஷனுங்கிறது சப்ஸ்டிடியூட்டிங் த மார்கேஜ் ஆர் பொசிஷன் பை சம் ஒன் எல்ஸ், அதுதான் சப்ரகேஷன். இதெல்லாம் வந்து நம்ம மார்கேஜில் பார்த்தோம். மார்கேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு ப்ரொவிஷன், சரியா? அதுக்கடுத்து வந்து ஸோ யூனிட் த்ரீல ஏ வந்து மார்கேஜ்னு இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து சார்ஜ் அப்படின்னு இருக்கு. சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 100ல பார்த்துருப்போம். செக்ஷன் 100ல சார்ஜ், சார்ஜுங்கிறது இட் இஸ் நாட் அ மார்கேஜ் ஆர் இட் இஸ் நாட் அ ஹைபோதிகேஷன் ஆர் பிளஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குமே. அப்போ ஒருத்தர் ஒரு சொத்தின் மீது அவருக்கு ஒரு பற்று இருக்கு, ஆனா அந்த பற்று என்னவா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கேஜா இருக்காது. அப்போ ஒரு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பணம் ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்போம், அவர் அந்த பணத்தை கொடுக்காததுனால நம்ம கோர்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட சேலரியை அட்டாச் பண்றதுக்கு ஒரு டிகிரி வாங்குவோம், இல்ல அவர் பேர்ல ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு சார்ஜா கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படிங்கிற இதுல வரும். செக்ஷன் 100ல இருந்து சார்ஜஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து சி, ஏ வந்து மார்கேஜ், பி சார்ஜ், தேர்ட் யூனிட்ல சி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லீஸு, டி வந்து ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ சி வந்து லீஸ், லீஸ்னா என்னங்கிறத செக்ஷன் 108ல இருந்து பார்த்தோம் இல்லையா. ரைட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் ஆஃப் லீசார் அண்ட் லீசி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்போ லீஸ்ல லீஸ்னா லீசார்னா யாரு, லீசினா என்ன, ப்ரீமியம்னா என்ன, ரெண்ட்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்ஃபர்ஸ்லையுமே என்ன பார்த்தோம்னா ஹவு சச் திங் கேன் பி அஃபெக்டட், ஹவு சேல் கேன் பி அஃபெக்டட், ஹவு மார்கேஜ் கேன் பி அஃபெக்டட், ஹவு லீஸ் கேன் பி அஃபெக்டட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா, அதில் யார் கையெழுத்து போடணும், எதர் இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அண்ட் சைன் ஆர் இட் மே பி ஈவன் பி இன் அ ஓரல் ஃபார்ம் எக்ஸட்ரா எக்ஸட்ராங்கிறது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன இருக்கும், லைட் சேஞ்சஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் உட் பி தேர். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். நான் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டடி படிக்கணும். டெஃபினேஷன் இப்போ நம்ம இப்போ யூனிட் டூ யூனிட் த்ரீல வரக்கூடிய டெஃபினேஷன்லாம் வருதுன்னா 54 சேல், 58 மார்கேஜ், 100 சார்ஜ், அப்புறமா 105 லீஸ், அப்புறமா 118 எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ இதெல்லாம் டெஃபினேஷன். அதே மாதிரி ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன செக்ஷன், அதை நீங்கள் வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி டெஃபினேஷன், ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அப்புறம் அதுக்கப்புறமா ஹவு இட் ஷுட் பி அஃபெக்டட் பை வே ஆஃப் ரைட்டிங் ஆர் சைன்ட் ஆர் எக்ஸட்ரா எக்ஸட்ராங்கிறதையும் நீங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக போட்டுக்கலாம். சேலில் என்ன கிடையாது, தனியாக ஒரு செக்ஷன் கிடையாது. செக்ஷன் 54லேயே வந்து மூணு பேராகிராஃபாக போட்டு கொடுத்துருப்பாங்க ஹவு சேல் டு பி அஃபெக்டட்னு. சில கேசஸில் சே ஃபார் எக்ஸாம்பிள் லீஸில் ஹவு லீஸ் டு பி அஃபெக்டடுங்கிறதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், செக்ஷன் 106ல இருக்கும். 105 டெஃபினேஷன், 106ல இருக்கும். அப்போ எதுலலாம் அந்த டெஃபினேஷன்லேயே இருக்குது, தனியாக ஏதாவது செக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை பற்றி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது. அதுக்கடுத்து ஏ பி அண்ட் சி, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டி. டி இஸ் வித் ரிகார்ட் டு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன அப்படிங்கிறது, கிளைம் ஆஃப் அன்செக்யூர்டு டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் 118ல. அதாவது இட் இஸ் அ கிளைம் ஃபார் வித் ரிகார்ட் டு ரீபேமெண்ட் ஆஃப் மணி ஆர் டெப்ட் அட்வான்ஸ்ட் பை சம் பர்சன், பட் ஃபார் தட் திங் யூ ஷுட் நாட் ஹவ் கெப்ட் எனி திங் அஸ் அ செக்யூரிட்டி அன்செக்யூர்டு டெப்ட் அதர் தென் தட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படிங்கிறத பார்த்தோம், ஆக்ஷனபிள் கிளைம் எக்ஸெட்ரா. சரி, இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும் பார்ட் ஏல மூணு கொஸ்டின் கொடுத்துட்டு ரெண்டு கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 12 மார்க்ஸ். ஸோ 24 மார்க்ஸ் ஃபார் பார்ட் ஏ. ஹவு மச் யூ ஆர் ஸ்கோரிங் அண்ட் ஹவு மச் யூ ஆர் கெட்டிங் தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் கொஸ்டின் எப்படி கேட்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ பார்ட் ஏ மூணு கொஸ்டின் கேட்டு அதில் வந்து நீங்கள் ரெண்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும் இல்லையா. அப்போது ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், செட் பண்ணுவேன். அப்போ செக்ஷன் 1 to 53A ஒரு கொஷின். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயம் இருந்துச்சுல யூனிட் டூவில் என்னென்ன இருந்துச்சு, சேல் இருந்துச்சு, அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு இருந்துச்சு கிஃப்ட்டு, அப்புறமா இன்னொன்று விஷயம் இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே மறந்துட்டேன், ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன்.
சேலு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு இல்லையா யூனிட் டூல. ஸோ அப்போ இந்த மூணு டாபிக்ல இருந்து ஒரு டாபிக்கை பார்ட்டி ஏ க்வெஸ்சன்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட். சரியா? அதே மாதிரி யூனிட் த்ரீல வந்து நாலு இதை வந்து சொல்லிட்டு இருந்தேன். மார்ட்கேஜ் சொன்னேன், லீஸ் சொன்னேன், ஆக்ஷனபிள் கிளைம் சொன்னேன், அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னேன், சார்ஜ் சொன்னேன். இப்போ இந்த நாலு விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சனை பார்ட் ஏல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? பார்ட் பியில அதே மாதிரி ஆறு க்வெஸ்சன் கொடுத்துட்டு நீங்க நாலு க்வெஸ்சன் எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமே எத்தனை மார்க் கொடுப்போம்? அஞ்சு மார்க் கொடுப்போம் இல்லையா? அந்த அஞ்சு மார்க் கொடுப்போம். அப்போ இதுக்கு எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதாவது யூனிட் ஒன், அதாவது செக்ஷன் ஒன் டு ஃபிஃப்டி த்ரீ ஏலேருந்து ரெண்டு க்வெஸ்சன், அதே மாதிரி யூனிட் டூலேருந்து ரெண்டு க்வெஸ்சன், யூனிட் த்ரீலேருந்து ரெண்டு க்வெஸ்சன் அப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, யூனிட் டூ அண்டு யூனிட் த்ரீலேருந்து ஒரு க்வெஸ்சன் கொடுத்தோம் அப்படிங்கிறத விட மொத்தம் வந்து ஆறு க்வெஸ்சன் இல்லையா? சரி ஓகே, இருக்கிற மாதிரியே போவோம், போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பானே. ஸோ அப்போது பார்ட் பிலையும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா இதுலேருந்து ரெண்டு ரெண்டு க்வெஸ்சன் கேட்பேன். அந்த ரெண்டு க்வெஸ்சன்லேருந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் சி வந்து கண்டிப்பாக யூனிட் ஒன்லேருந்து தான் கேட்பேன். ஏன்னா யூனிட் ஒனில் வந்து 53A வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்லேருந்து வெறும் ரெண்டே ரெண்டு செக்ஷன்ஸ் தான் பார்ட் பிலையும் பார்ட் ஏலையும் கேட்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, நிறைய இது வந்து வாஸ்ட்டாக இருக்கும் பேலன்ஸ். ஸோ அது என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட் சியில் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். சரியா? ஸோ அப்போ பார்ட் சி வந்து வித் ரிகார்ட் டு யூனிட் ஒன், செக்ஷன் ஒன்னுலேருந்து 53A தான் ஆன்சர் இருக்கும். அதனால் நீங்கள் கதை திரைக்கதை ஏதாவது எழுதுறதா இருந்தால் அந்த செக்ஷன் ஒன்னுலேருந்து 53A அந்த கதை திரைக்கதை எல்லாத்தையும் எழுதிருங்க பார்ட் சியில். சரியா? வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து யூனிட் டூ அண்ட் யூனிட் த்ரீலேருந்து எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து வேற என்ன டிஸ்கஸ் பண்ணுறது? இப்போ நான் வந்து உங்களை அன்மியூட் பண்ணி விடுறேன், இல்லைனா நான் ஈஸ்மன் டாக்ட் எடுக்கட்டுமா விட்ட இடத்துலேருந்து யோசிக்கிறேன். ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணலாமா? இல்லை இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஏதாவது நீங்கள் கேட்டு இல்லை என்ன மாதிரி ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தரேன், 12:25 12:30 வரைக்கும் உங்களுக்கான செஷன் கொடுத்துட்றேன். அதில் எதுவும் இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் தொடர்ந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் ஈஸ்மெண்ட்ல விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், சார் எப்படி சார் ஏது சார் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இப்போ கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்ணி விட்ருக்கேன், நீங்கள் சேட் பாக்ஸில் கூட டைப் பண்ணி ஏதாவது கேட்கணும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்களில் அதுக்கப்புறமா நான் விட்ட இடத்துலேருந்து ஈஸ்மெண்ட் ஆக்டை கண்டினியூ பண்ணுறேன். சரியா? நான் இப்போ போயிட்டு இருக்கிறது யூனிட் ஃபோர். ஆஸ் பர் யுவர் சிலபஸ் யூனிட் ஃபோர் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் ஃபோர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐ வில் ப்ரொசீட் இன் அ ஸ்டடி ஃபேஸ். நம்ம வந்து இது எக்ஸாம்க்கான சிலபஸ் இதுதானே, இது இல்லை இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வரவும் வராது, நம்ம அதெல்லாம் வந்து போக தேவையில்லை, எனக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது. அது ஒரு உங்களில் ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, இஸ் தேர் எனி திங் தட் வி கேன் ஒமிட் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் வெரி வெல், யூ கேன் ஒமிட் இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் அண்ட் ஸ்டாம்ப் ஆக்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். சும்மா சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க. உங்களுக்கு எது வந்து கன்வின்சிங்காக இருக்கும், நான் இதெல்லாம் படித்தா கொஞ்சம் பெட்டராக என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறத நல்லா படிங்க. ஆமாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் டூ அண்ட் யூனிட் த்ரீ ரொம்ப நல்லா படிச்சுட்டு யூனிட் ஒன் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஆனால் யூனிட் ஒன் தான் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக படிக்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் உண்மையாகவே ரொம்ப ஆழமாக கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன் வீக் தான் லெஃப்ட், ஈவன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் 10 days நினைக்கிறேன். ஒன் வீக்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நீங்கள் யூனிட் டூ அண்ட் யூனிட் த்ரீ கொஞ்சம் சின்னது தான், யூனிட் டூ ரொம்ப சின்னது, அதிலலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது அது பேர் என்ன சொல்லுவாங்க, காம்ப்ரமைஸ், எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்குமே பண்ணிக்க வேண்டாம். யூனிட் டூ ஏன்னா அந்த அளவுக்கு சின்னது, அதில் மூணே மூணு விஷயம் தான் வருது இல்லையா, சேலு கிஃப்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு டாபிக் சொன்னேன், அந்த மூணு தான் வருது. ஸோ நீங்கள் அந்த மூணுமே நல்லா படிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், குறைவாக படித்தாலும் நிறைவாக படிச்சிங்கன்னா சந்தோஷம். சரியா? சரி ஓகே, நான் அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா உங்களை அன்மியூட் பண்ணிவிட்டு விட்ட இடத்துலேருந்து
ஈஸ்மெண்ட் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈஸ்மெண்ட்ல ஒரு செக்ஷனாவது முடிச்சிடுறேன், எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன்னா நேத்தும் சுத்தமா என்னால் எடுக்க முடியல, இன்னைக்கு என்ன நல்லபடியா ஒரு ஒத்துழைப்பு இருக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து. அடுத்த இன்னொரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, சார் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் இன்டைரக்ட்லி. நான் வந்து என்ன பண்றேன், ஆக்டிவ் வாய்ஸ்ல கேட்டுறேன், பாசிவ் வாய்ஸ்ல கேட்கல சரியா, டைரக்ட் டென்ஸ்ல கேட்டுறேன். கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்க போது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்பதான் தூங்கி எழுந்து வந்திருக்காரா இல்ல என்னன்னு தெரியல, இப்பதான் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. சரி ஓகே. ஸோ நம்ம நேற்று விட்ட இடத்துலேருந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பாவம் அவர் இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லனு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்கள் கிளாஸில், அவருக்காக டெடிக்கேட்டட் டு தட் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல் செக்ஷன் 15 சரியா. இப்போ நம்ம ஈஸ்மெண்ட் ஆக்டில் செக்ஷன் 15 இன்னைக்கு பார்க்கணும், அக்வசிஷன் பை ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன்னா என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். செக்ஷன் 15 அக்வசிஷன் பை ப்ரிஸ்கிரிப்ஷன். பேராக்ட் வச்சிருக்கிறவங்க பேராக்ட் எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க கதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்வசிஷன் பை ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத டிஃபைன் பண்ணிடுறாங்க செக்ஷன் 15ல. அதுக்கடுத்து நாலு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளனேஷன் 1, எக்ஸ்பிளனேஷன் 2, எக்ஸ்பிளனேஷன் 3, எக்ஸ்பிளனேஷன் 4. அதுக்கடுத்து இல்லஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மூணு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிஎன்சி சரியா. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் பார்ப்போம். அக்வசிஷன் பை ப்ரிஸ்கிரிப்ஷன் where the access and use of light or air, where the access and use of light or air to and for any building have been peaceably enjoyed therewith, for any building have been peaceably, peace peace peaceably enjoyed therewith as an easement without interruption and for 20 years சரியா. ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் செக்ஷன் 15. இதுக்கு அடுத்து தான் வந்து மெயினான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தீஸ் கண்டிஷன் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு. மறுபடியும் அந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன் கவனிங்க. செக்ஷன் 15 அக்வசிஷன் பை ப்ரிஸ்கிரிப்ஷன் வேர் அக்வசிஷன் பை ப்ரிஸ்கிரிப்ஷன் வேர் த ஆக்சஸ் அண்ட் யூஸ் ஆஃப் லைட் ஆர் ஏர் டூ and for any building have been peaceably enjoyed therewith as an easement without interruption and for 20 years. Two conditions impose பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா without interruption and for 20 years. அதே மாதிரி ரெண்டு வகையான ரைட்டை என்ன பண்ணிருக்காங்க, அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. என்ன ரைட் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா access and use of light and air to what அப்படின்னு பார்த்தீங்கன்னா to and for any building, அதாவது ஒரு constructed land not a vacant land சரியா. இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. And where support from one person's land or things affixed thereto has been peaceably received by another person's land subjected to artificial pressure or by things affixed thereto as an easement without interruption and for 20 years. So appa first paragraph la sonna mariyum irukalam illa ipo inda paragraph la sonna mariyum irukalam. First paragraph is speaking about building, second paragraph is speaking about land seriya. Ipo the second paragraph innor vaati padikiren kavalinga. Section 15 acquisition by prescription and where support from one person's land or things affixed thereto has been peaceably received by another person's land. First case la oru building la irundhu innoru building ku receive pandranga, ipo oru land la irundhu innoru land ku receive pandranga. Peaceably received by another person's land subjected to artificial pressure and or by things affixed thereto, that is by land itself or by things affixed thereto, a person is receiving something such as easement without interruption and for 20 years. அதுக்கடுத்து third paragraph and where a right of way, இப்போ புதுசா இன்னொரு ரைட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டூ பேராகிராஃப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க,
ரைட் ஆஃப் லைட் ஆர் ஏர் அதை பத்தி மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்ப தேர்ட் பேராகிராஃப்ல புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறேன் கவனிங்க, அண்ட் வேர் எ ரைட் ஆஃப் வே ஆர் எனி அதர் ஈஸ்மெண்ட் ஹாஸ் பீன் பீசபிளி அண்ட் ஓப்பன்லி என்ஜாய்டு பை ஓப்பன்லி ஓப்பன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பிரஸ்லி, நாங்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு போய்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஓப்பன்லிங்கிறதுக்கு அர்த்தம். இல்லை சார், அந்த வீட்டுக்கார தூங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் நைஸாக அந்த பாதையை யூஸ் பண்ணிட்டு வரப்போம் அப்படின்னு சொல்றது வராது, சரியா? அண்ட் வேர் எ ரைட் ஆஃப் வே ஆர் எனி அதர் ஈஸ்மெண்ட் ஹாஸ் பீன் பீசபிளி அண்ட் ஓப்பன்லி என்ஜாய்டு பை எனி பர்சன் கிளைமிங் டைட்டில் தேர் டு ஆர் அன் ஆஸ் அன் ஈஸ்மெண்ட் அண்ட் ஆஸ் ஆஃப் ரைட் வித்தவுட் இன்டரப்ஷன் அண்ட் ஃபார் 20 இயர்ஸ். சரியா, முடிஞ்சிருச்சு. மூணு இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் பேராகிராஃப் வந்து இட் இஸ் வித் ரிகார்ட் டு ரைட் ஆஃப் வே ஆர் எனி அதர் ஈஸ்மெண்ட் தட் ஹாஸ் பீன் பீசபிளி அண்ட் ஓப்பன்லி என்ஜாய்டு பை எனி பர்சன் கிளைமிங் டைட்டில் தேர் டு. சரியா, கிளைமிங் டைட்டில் தேர் டு அப்படின்னா கிளைமிங் டைட்டில் தட் இஸ் கிளைமிங் ஓனர்ஷிப் வித் ரிகார்ட் டு த ப்ராப்பர்ட்டி வேர் சச் வே இஸ் சிச்சுவேட்டட். சரியா, ஆர் வேர் சச் ஈஸ்மெண்ட் இஸ் சிச்சுவேட்டட் அண்ட் ஆஸ் ஆஃப் ரைட். அதை ஈஸ்மெண்டா மட்டும் என்ஜாய் பண்ணாம அதை விட ஒரு படி மேலே போய் ஒரு உரிமையாகவும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு காலமாக அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வித்தவுட் இன்டரப்ஷன் அண்ட் ஃபார் 20 இயர்ஸ். ஸோ இன் ஆல் த்ரீ கேட்டகரிஸ் டூ திங்ஸ் ஆர் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி வித்தவுட் இன்டரப்ஷன் அண்ட் ஃபார் 20 இயர்ஸ். 20 வருஷங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் தடங்கற்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். சரியா, த ஆபரேட்டிவ் போர்ஷன் த ஃபோர்த் பேராகிராஃப், த ரைட் டு சச் ஆக்சஸ் அண்ட் யூஸ் ஆஃப் லைட் ஆர் ஏர் சப்போர்ட் ஆர் அதர் ஈஸ்மெண்ட் ஷால் பி அப்சல்யூட் provided the conditions mentioned in the above words are fulfilled, then in the ipo enna solranga na sonna da thirupi solranga kavaninga the right to such access and use of light or air support or other easement shall be absolute. mela sonna mari oruthar endha or idarpaadugalum illamal tadangalgalum illamal 20 varshathukku mela sonna vishayangala enjoy panikitta varada irundha andha vishayam enna aidum அது அவருடைய அப்சல்யூட் இன்ட்ரெஸ்டாக மாறிவிடும், அப்சல்யூட் ரைட்டாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஈச் ஆஃப் த செட் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் ஷால் பி, ஸோ தே செட் இஃப் ஒன்ஸ் இட் இஸ் அன்இன்டரப்டட்லி என்ஜாய்ட் ஃபார் 20 இயர்ஸ் தென் இட் உட் பிகம் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த 20 இயர்ஸ், ஈச் ஆஃப் த செட் பீரியட்ஸ் ஆஃப் 20 இயர்ஸ் ஷால் பி டேக்கன் டு பி பீரியட் எண்டிங் within 2 years next before the institution of the suit where the claim to such period relates is contested. So na yerkanave enna solirken inda prescription abdingra inda urimaye oruvar thanaga oruvarku adu enna agadhu devolve agadhu, appo he has to approach a case and file a suit claiming title or ownership or other things. seriya, appo anda 20 varudangal mudinda piragu each of the set periods of 20 years shall be taken to be period ending within 2 years next before the institution of the suit where the claim to such period relates is contested. அதாவது 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து 2 வருடங்களுக்குள் ஒருவர் என்ன பண்ணிரணும், ஒரு சூட்டை பை கிளைமிங் ரைட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் ஹி ஷுட் ஃபைல் அ சூட் அப்படின்னு சொல்றது தான் திஸ் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, acquisition by prescription, how easement can be acquired by prescription அப்படிங்கறத இந்த செக்ஷன் சொல்லுது. சோ அது என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா, uninterrupted use இருக்கு for 20 years அப்படினா, then a person can initiate a suit and acquire easement by virtue of prescription. அப்ப அந்த நபர் அந்த சொத்துக்கு உரிமை கோரும் பொழுது, 20 வருஷத்துக்கு மேல நான் இந்த ப்ராப்பர்ட்டில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த சொத்துக்கு உரிமை கோரும் பொழுது அந்த சொத்தோட தொடர்புடைய இந்த ஈஸ்மெண்ட்டும் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றது தான் திஸ் செக்ஷன். தென் இட் ஹேஸ் 4 எக்ஸ்பிளனேஷன்ஸ். எக்ஸ்பிளனேஷன் 1, நத்திங் இஸ் அன் என்ஜாய்மெண்ட் வித்இன் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன் வென் இட் ஹேஸ் பீன் ஹேட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் வித் த ஓனர் ஆர் ஆக்குபயர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஓவர் விச் த ரைட் இஸ் கிளைம்ட் அண்ட் இட் இஸ் அப்பேரண்ட் ஃப்ரம் த அக்ரிமெண்ட் தட்
such right has not been granted as an easement, or if granted as an easement, that it has been granted for a limited period or subject to the condition on the fulfillment of which it is to cease, that is, which it is to stop. So appo explanation 1 enna solranga appdi paathina, what is not an enjoyment appdi solranga, enjoyment of easement by prescription gerade edhu aagadhu appdi paathina, edhu oruvarude sammadathode oru kurippitta kaalathirku பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வசதி உரிமையாக இருந்தால் அது என்ன ஆகாது, ஈஸ்மென்ட் பை பிரிஸ்கிரிப்ஷனா ஆகாது. பிகாஸ் இட் இஸ் கிராண்டட் பை சம் பர்சன் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஃபார் சம் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ஈஸ்மென்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன்ங்கிறது என்னது, இட் பிகம்ஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினிஷன் செக்ஷன்ல பார்த்தோம், ஃபோர்த் பேராகிராஃப்ல. ஞாபகம் இருக்கா மேல சொன்ன மூன்று விஷயங்களும் ஒருத்தருக்கு பொருந்தி இருந்தால் அது அவருடைய அப்சல்யூட் ரைட்டாக, நிரந்தர வசதியாக மாறிவிடும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அது எப்பெல்லாம் அப்படி மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வென் இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் அக்ரிமெண்ட் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், சரியா, அது எக்ஸ்பிளனேஷன் 1. நவ் எக்ஸ்பிளனேஷன் 2, நத்திங் இன் திஸ் நத்திங் இஸ் அன் இன்டரப்ஷன், என்ஜாய்மெண்ட் எது என்ஜாய்மெண்ட் இல்லைங்கிறத எக்ஸ்பிளனேஷன் 1 சொல்லியிருந்தாங்க. வாட் டஸ் நாட் அமௌண்ட் டு என்ஜாய்மெண்ட்ங்கிறத எக்ஸ்பிளனேஷன் 1 பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் 2 நத்திங் இஸ் அன் இன்டரப்ஷன், நத்திங் இஸ் அன் இன்டரப்ஷன், எதெல்லாம் இன்டரப்ஷன் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா வித்தவுட் இன்டரப்ஷன் ஃபார் 20 இயர்ஸ் எ பர்சன் ஹேஸ் டு ஹோல்ட் அ ரைட், அப்போ தான் ஈ கேன் அக்வயர் சச் திங் பை ப்ரிஸ்கிரிப்ஷன், இல்லையா. அப்போ எதெல்லாம் இன்டரப்ஷன் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் இஸ் அன் இன்டரப்ஷன் வித் இன் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன் அன்லெஸ் தர் இஸ் அன் ஆக்சுவல் செசேஷன் ஆஃப் த என்ஜாய்மெண்ட், ஸ்டாப்பிங், செசேஷன்னா ஸ்டாப்பிங் ஆஃப் த என்ஜாய்மெண்ட் by reason of an obstruction by the act of some person other than the claimant, and unless such obstruction is submitted to or acquiesced in for 1 year after the claimant has noticed thereof and of the person making or authorizing the same to be made. அப்போ ஒரு அந்த rival claim இருக்கு இல்லையா, ஒருத்தர் அந்த prescription மூலமா எனக்கு ஒரு ஒரு உரிமை வருதுன்னு சொல்லி கோர்ட் அப்ரோச் பண்றாரு. அப்போ அதுக்கு இன்னொரு நபர் என்ன பண்றாரு, இல்ல அவர் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் 20 வருஷத்துக்கு அதுல அன்இன்டர்ப்டட் இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த நபரே அந்த இன்டரப்ஷனுக்கு காரணமாக இருந்தால் அது இன்டரப்ஷன் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல வராது அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. தென் எக்ஸ்பிளனேஷன் 3, சஸ்பென்ஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த டாமினன்ட் அண்ட் சர்வியன்ட் ஓனர்ஸ் இஸ் நாட் அன் இன்டரப்ஷன் வித்இன் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன். ஸோ அப்போ அது இன்டரப்ஷனுக்கு இன்டரப்ஷன் எதெல்லாம் இன்டரப்ஷன் இல்லைங்கிறதுக்கான கண்டினியூஷன் தான் எக்ஸ்பிளனேஷன் 2 எக்ஸ்பிளனேஷன் 3. எக்ஸ்பிளனேஷன் 2 when the person is a cause of interrupting, then he cannot claim that it is not a proper continuous enjoyment-ங்கிறத claim பண்ண முடியாது. எக்ஸ்பிளனேஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா, இஃப் ஃபார் அ சம் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ரெண்டு பேரும் சம்மதிச்சு அதோட என்ஜாய்மெண்ட் பீரியடை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தை நாம விலக்களிக்க முடியாது, அந்த காலத்தையும் சேர்த்துக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 3, சஸ்பென்ஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த டாமினன்ட் அண்ட் சர்வியன்ட் ஓனர் இஸ் நாட் அன் இன்டரப்ஷன் வித்இன் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன். தென் லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 4. எக்ஸ்பிளனேஷன் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் அன் ஈஸ்மெண்ட் டு பொல்யூட் வாட்டர், இந்த கேஸ் ஆஃப் அன் ஈஸ்மெண்ட் டு பொல்யூட் வாட்டர் த செட் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் பிகின்ஸ் when the pollution first prejudices perceptibly the servient heritage. ஒரு ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கு, அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை என்ஜாய் பண்றதுனால ஒரு வாட்டர் பொல்யூட் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், எ பர்சன் இஸ் ஹேவிங் அன் ஈஸ்மெண்ட்ரி ரைட் டு கேட்ச் வாட்டர், சாரி கேட்ச் ஃபிஷ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சரியா, அப்படி ஒரு ரைட்டை என்ஜாய் பண்றதுனால அந்த வாட்டர் பொல்யூட் ஆகுது. அப்போ அந்த பொல்யூஷன்ல இருந்து 20 இயர்ஸ் எப்படி கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ அந்த சர்வியன்ட் ஓனருடைய ரைட் பாதிக்கப்படுதோ அதுல இருந்து எடுத்துக்கணும். அப்புறமா லாஸ்ட் பேராகிராஃப் சேஸ், இஃப் இட் இஸ் த கவர்மெண்ட் த பீரியட் பிரிஸ்கிரிப்ஷன் இஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு 30 இயர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 20 இயர்ஸ், அவ்வளோதான் செக்ஷன் 15. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி கால்குலேட்டட் ஃபார் 30 இயர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 20 இயர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 15. ஸோ ஐ வில் எண்ட் திஸ் செஷன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹாவ் அ ஹாப்பி டே.